சந்தோஷமா இருக்கு. ஏனென்றால் இந்த காஞ்சி என்பது என்ன என்றது தெரிஞ்சிருக்கும் காஞ்சிபுரம் மக்களுக்கு. அது பேர் பொருள் யாருக்கு தெரியும்? காஞ்சிபுரம் என்றால் என்ன? கேட்கல. கஞ்சி வழங்குதலா? சரி, சந்தோஷம். அப்ப காஞ்சி என்பது கஞ்சியினுடைய தொடர்ச்சியா? நீட்டம். சரி, ஆனால் காஞ்சி என்பதற்கு பொருள் என்னன்னா நறுமணம் மிக்கது அப்படின்னு சொல்லுவாங்க. நறுமணம் மிக்க ஊர். எங்க நறுமணம் இருக்கும்? என்ன நறுமணம்? அன்பு மனம், அறிவு மனம், தயவு மனம். இப்படி அந்த மனம் மிக்க ஊராக அடியேன் பார்க்கிறேன். ஏன்னா கோயில்களின் நகரம் இல்லையா இது? 1000 கோயில் இருக்குன்னு சொல்றாங்க காஞ்சிபுரம். அதுவும் சங்கர மடம். ஆதிசங்கரர் என்பது ஞான குரு, ஜெகத்குரு. அவர் சில இடங்களில் அந்த ஸ்ரீசக்கரம் பதித்த முக்கியமான இடங்களில் காஞ்சி சங்கர மடம் தெற்கே அவர் நிறுவினார். ஸோ அது முக்கியமான நகரம் காஞ்சிபுரம். அது போல ஒவ்வொரு நகரத்துக்கும் ஒவ்வொரு பேர் ஞாபகம் வரணும் போது காஞ்சிபுரம் என்பது நினைச்சாலே நம்ம காஞ்சி காமாட்சி தான் ஃபர்ஸ்ட், அப்புறம் காஞ்சி பெரியவர், அப்புறம் அறிஞர் அண்ணா. பேருக்கு முன்னாடியே பாருங்க, அறிஞர். இப்போ காஞ்சிபுரத்தில் பிறந்தாலே அறிஞர்கள் தான். அப்படிப்பட்ட அறிஞர்கள் கூட்டத்தில் அடியேன் அமர்ந்திருப்பது நான் செய்த மிகப்பெரிய பாக்கியம். உங்களுக்கு நீங்களே கைத்தட்டிக்கோங்க. உண்மையாம்மா, காஞ்சிபுரம் என்பது இங்கே ஒரு பெரிய பல்கலைக்கழக கூடம் இருந்ததுன்னு சொல்லுவாங்க. போதி தர்மர் வாழ்ந்த இடம் இது. அது போல பல சிற்ப கலைகளுக்கு அடிக்கோளாக திகழ்ந்த நகரம். பெரிய பெரிய வெளிநாட்டு யாத்ரிகர்கள் எல்லாம் காஞ்சிபுரத்தில் வந்து தங்கிதான் நிறைய ஆராய்ச்சிகள் மேற்கொண்டார்கள். இப்படி நிறைய இதை பற்றிய விஷயம், நிறைய இதை பற்றிய சிறப்புகள்லாம் இருக்கு. அப்படிப்பட்ட உங்களோடு அமர்ந்திருப்பதில் அடியேன் பெருமை கொள்கிறேன். நாங்கள் வந்துட்டு அப்படி கோயிலுக்கு வந்துட்டு பட்டு புடவைலாம் எடுத்துட்டு எல்லாரும் போயிடுவாங்க. ஆனால் இங்கே வந்து எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணுறோன்றது நமக்கு இன்னும் தெரியாது. இந்த விஷயத்தினுடைய அருமையே தெரியாது. அருமை தெரிந்தவர்கள், அதான் வந்தவர்கள் பெரிய பாக்கியசாலிகள். மனுஷனா பிறந்துட்டா மட்டும் போதாது, இறைவனை தேடுவது என்பது மிக அரிது. எத்தனை பேருக்கு அந்த தேடுதலே இருக்குல்ல? அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்றாங்க அவ்வை. சாதாரண ஆள் இல்லை அந்த அம்மா. எத்தனை ஆண்பார் புலவர்கள் இருந்தாலும் அந்த ஒரு பெண்பால் புலவருக்கு ஈடு இணை இல்லைன்ட்டார். யாரு? மகாகவி பாரதி. அப்படி அந்த அம்மா ரொம்ப ஈஸியா சொல்லுவாங்க. இப்ப வள்ளுவன் வந்து 1.25 அடியில உலகத்தை அளந்தாருன்னு சொல்றாங்க இல்லையா? மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின். தம்பி கூட சொன்னாங்கல்ல, நான் ஒண்ணும் இல்லை பசிச்சா சாப்பிட்றேன். அதை வள்ளுவர் சொல்றாரு, எப்பா நீ மருந்தே வேணாம்ப்பா வாழ்க்கை முழுவதும். வள்ளுவர் சொல்றாரு, மருந்தே வேணாம், சாப்பிடவே வேணாம். யாரெல்லாம் இது வரைக்கும் நான் மருந்தே எடுத்துக்கிட்டது இல்லைன்னு யாராவது? ஒரே ஒருவர், இருவர், ரொம்ப சந்தோஷம். நால்வர், ஐவர். அப்பா, இதை விட வேற என்ன செல்வம் வேணும்? நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். வயதுல கூட தெரியாது, வயது கடந்த பிறகுதான் தெரியும். இந்த வயது கடந்து போகும்போதுதான் நோயற்ற வாழ்வினுடைய அருமை தெரியும். உடம்பு இருக்கும் ஆனா பாடாப்படுத்தும். அந்த வாழ்வினுடைய அருமை நமக்கு உடல் நோய் இல்லாமல் இருக்கும்போது தான் தெரியும். சரி, இப்ப அந்த அவர் என்ன சொல்றாரு? மருந்தே வேண்டாம் இந்த உடம்புக்கு. யாருக்கு? எப்ப சாப்பிட்டது செரிச்சதுன்னு பார்த்து யார் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு மருந்து வேணாம்னா. எவ்வளவு பெரிய 1.25 அடியில் அளந்துட்டார்ல அவ என்ன தெரியுமா சொன்னா? பசித்து புசி. எவ்வளவு சிம்பிள் பாருங்க, இதுதான் அவ்வை. ஸோ அந்த அவ்வையார் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது கூண் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. ஊனம் இல்லாம பிறக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? கூண் குருடு செவிடு பேடு நீங்கி பிறந்த காலையும் நம்மள மாதிரி அரிது இல்லையா? ஸோ ஒரு சிலர் அப்படி இருக்கும்போது கஷ்டமா இருக்கு. அந்த அம்மையாரே ரொம்ப பாக்கியம் அது. இறைவன் அவர்கள் மேல தான் ஸ்பெஷலா இருப்பார். அப்ப அவர்கள் அந்த அப்படி பிறந்தாலும் அந்த குழந்தைக்கு ஞானமும் கல்வியும் நயத்தல் அறிவு. நயத்தல்னா விரும்பி வரணும், படி படி பஸ் பண்ணு இந்த மாதிரி. அப்படி இல்லை, அதுவா விரும்பி படிக்குது பாத்தீங்களா? அது அதான் நயத்தல் அறிவு. ஞானமும் கல்வியும் அதுவா தானா? சில குழந்தைங்க பாருங்க அப்படி ஆர்வம் இருக்கும். சில குழந்தைகள் பாருங்க அதுவா ஞானத்தை தேடும். அந்த ஞானம் கல்வி என்பது நயத்தல் அரிது, நயந்து வருதல் அரிது. ஒருவர் புகட்டக்கூடாது, புகுத்தக்கூடாது, வற்புறுத்தக்கூடாது.
அது இயல்பாக இருப்பது மிக அரிது. சரி, ஞானம் கல்வி வந்துருச்சு ஒரு மனுஷனுக்கு, அதுக்கு பிறகு வருவது ரொம்ப கஷ்டம். தானமும் தவமும் தான் செய்தல் அரிது. அதுக்கப்புறம் கல்வி இருக்கு, அதனால் அடைஞ்ச ஞானம் இருக்கு, அதனால் நிறைய அடைவோம். லாபம் பணத்தினாலையும் அடைவோம், மற்றவற்றினாலும் அடைவோம். கல்வியில் வந்து நமக்கு சொல் லாபம் வரும், எல்லாம் புகழ் லாபம் வரும், அதிகார லாபம் வரும், பதவி லாபம் வரும். எல்லாவற்றையும் வைத்து நீ என்ன பண்ண போற இந்த சமுதாயத்துக்கு? தானம் என்ன கொடுக்க போற? கல்வி தானம் கொடுக்கலாம், அறிவு தானம் கொடுக்கலாம், சொல் தானம் கொடுக்கலாம், இல்லையா? இன்முகமா இருக்கலாம். நான் இதை படிச்ச இந்த புத்தகத்தை நீங்க படிங்க, இந்த கோயிலுக்கு நான் போனேன், இந்த கோயிலுக்கு நீங்க போங்க, இப்ப அவர் சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி நான் ஜீவகாரண்யம் பண்ண அப்படின்னு என்று சொல்வது ரொம்ப அரிது. தவம் செய்பவர்கள் மிக அரிது. சரி, இது ரெண்டும் செஞ்சுட்டாங்க, தானமும் தவமும் தான் செய்த வேலையில் வானகம் வந்து வழி திறந்திடுமே. வானகம் வந்து வழி திறந்து வானு கூட்டுமா? வந்த வேலை முடிச்சிட்டப்பா வா, வேலை முடிஞ்சிருச்சு, நீ வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து விட்டாய், நீ வா. அப்படி இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஜீவகாரண்யமே பேரின்ப வீட்டின் திறவுகோள் என்று வள்ளல் பெருமானார் சொன்னார் இல்லையா, அதை எப்படி அவ எங்க போட்டாங்க பாருங்க. அப்ப மற்றவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணாது? வானகம் வழி திறக்காது, இங்கேயே அலைஞ்சுன்னு இருக்கும். மேலே நம்ம எல்லாம் சொல்லுவாங்க, சிவலோக பதவி அடைந்தார், வைகுண்ட பதவி அடைந்தார், யாரோ பார்த்துட்டு வந்த மாதிரி இல்லை, அவங்க வந்து ஃபோன் பண்ணி சொன்னது போல. அதெல்லாம் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு ஒழுக்க நெறி இப்படி வாழணும், வாழ்ந்தா தான் அதை அடைய முடியும். சில பேர் இன்னும் இருக்காங்க, வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம்னுவாங்க. ஏன்பா சிவலோக பதவியும் வைகுண்ட பதவியும் கைலாய பதவி என்பதும் வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்வதா இல்லையா? ஸோ அது அவ்வளவு எளிதானதல்ல. இப்போ எதுக்கு இதை சொல்ல வந்தோம்னா, அவ்வளவு அரிதான மானிட பிறவியை எடுத்து வந்த எல்லாருக்கும் இந்த குரு தொடர்பு கிடைப்பது மிக அரிது. நான் நேராக வந்துட்டேன், குரு தொடர்பு. ஏன்னால் குருவருள் இன்றி திருவருள் இன்றி. நம்ம என்ன இறைவனை நாம் வணங்கி 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 கும்பிட்டாலும் அந்த குரு வந்து தொட்டு காட்டணும். தொட்டு காட்டுறதுன்னா இங்கே தொட்டு காட்டுவார், இல்லை இப்படி சுட்டி காட்டுவார், இப்படி கும்பிடு அப்படின்னு ஒரு குரு. இப்போ என்னதான் திருக்குறளை நம்ம புத்தகத்தை வைத்திருந்தாலும், எத்தனை புத்தகங்கள் நமக்கு வாங்கி வாங்கி கொடுத்தாலும் எதுக்கு பள்ளிக்கூடம் அனுப்புகிறோம்? குரு சொல்லி கொடுக்கணும். திருக்குறளை படித்து மனப்பாடம் பண்ணி எழுதிட்டா போதுமா? அப்போ குரு சொல்லி கொடுக்கணும் இல்லையா? அப்போ என்ன இறைவன் தெரிந்திருந்தாலும், உங்கள் வீட்டில் கும்பிட்டு இருந்தாலும், வட பாயசம் செய்யணும், இல்லை மாவிலை கட்டணும், தோரணம் கட்டணும், கோலம் போடணும், மஞ்சள் வைக்கணும், குங்குமம் வைக்கணும், கற்பூரம் ஏற்றணும், வெத்தலைப்பாக வைக்கணும், வாழைப்பழம் வைக்கணும், தேங்காய் உடைக்கணும், இப்படிலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் குரு வந்து சுட்டி காட்டுவார் ஏன் அதெல்லாம் செய்யணும், எப்படி கும்பிடணும் அப்படின்னு. அப்படி அந்த குரு தொடர்பு என்பது மிக 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 அரிது, கிடைக்காது. அப்படி கிடைச்சிருச்சு அப்படின்னா உலகத்திலேயே ஒரு பாக்கியசாலி அப்படின்னா நாம தான். கைத்தட்டிக்கோங்க. இது ஒரு 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 ஆர்வம் தான். நம்ம நம்ம எவ்வளவு பெரிய ஆளு நமக்கு தெரியணும். முதல்ல நாம எந்த நிலையில இருக்கோம், பொன் பொருள் செல்வம் பதவி அதிகாரம் இருந்த என்ன, அந்த குரு வந்து தம் வாழ்க்கையை நடத்துறதுக்கு பாடம் சொல்லி கொடுப்பார். அவர் ஒரு தோணியா வருவார். இது பிறவி பெருங்கடல் இல்லையா, அந்த தோணியா வருவார். இந்த வழுக்கல் நிறைந்த பாதையில ஒரு ஊன்றுகோலா வருவார். ஒரு இருட்டு நிறைந்த காட்டுக்குள்ள வெளிச்சமா வருவார். வா, நான் இப்படிதான் போனேன், நீயும் வா. அதுக்கப்புறம் நமக்கு கஷ்டமே கிடையாதுங்க. இதை அனுபவித்தால்தான் தெரியும். ஒரு குருவை அடைந்தவர் அதை அனுபவித்தால்தான் தெரியும். குரு வந்த பிறகு இந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுங்களா? நமக்கு பயமே இருக்காது. ஸோ அவ்வளவு அரிதானது இந்த குரு தொடர்பு. அந்த குரு தொடர்பு கிடைக்கிறது ரொம்ப அரிதா. மூணாவது எது தெரியுங்களா? அந்த குருவை பிடிச்சிக்கிறது. ஏன்னா நிறைய பேர் தொடர்ந்து பிரயாணிக்க முடியவில்லை. 16 கால அனுபவம், அதாவது குரு தொடர்பில் வந்து அந்த குருவை சரியாக பிடிச்சிக்க முடியாமல் கர்மா வந்து அங்கங்கே நமக்கு வேலை செய்யும். வீட்டு சூழ்நிலை, இல்லை பொருளாதாரம், வேலைக்கு போக வேண்டியதாக இருக்கும், இல்லை உடல் நலம், இல்லை நம்ம கர்மாவே போக மனசு வராது. அப்போ என்னத்த குரு கிட்ட போய் நான் அடைஞ்சேன், இன்னும் கஷ்டம்தான் வருது, போனால் தான். அதுக்கு முன்னாடியே நல்லா தான் இருந்தேன், இந்த குரு கிட்ட போன பிறகு தான்ப்பா ரொம்ப வாட்டி வதைக்கிற. ஐயா, நீ சேர்த்து வச்ச குப்பையா அவர் எடுக்கிறாரியா? இப்போ நாத்த அடிக்க தான் ஐயா செய்யும், ஆனால் கிளியர் ஆகிடும். நம்ம சேர்த்து வச்சது கொஞ்சமா நஞ்சமா,
அவ்வளவு பல பிறவிகளாக இவ்வளவு மூட்டை கட்டி சேர்த்து வச்சுட்டு வந்ததை குரு வந்தவுடன் என்ன செய்வார்? மூட்டைய கலருவர், குப்பைய கலருவார், எல்லாத்தையும் கிளியர் பண்ணு, கிளியர் பண்ணு, கிளியர் பண்ணு. ஏன்னா அவர் வேலை நமக்கு பொருளாதார வாழ்க்கையில், உலகியல் வாழ்க்கையில நான் சந்தோஷத்தை கொடுக்க வந்தவர் இல்லை குரு. உனக்கு அதுவே புரிய மாட்டேங்குது. குரு கிட்ட போயிட்டு கல்யாணம் பண்ணணும்னு கேட்பாங்க. அவர் தான் கல்யாணம் வேணான்னு உட்கார்ந்துட்டு இருக்காரு. உண்மை குரு அப்படிதானே, சத்குரு அப்படிதானே, அதையெல்லாம் கடந்து தானே நமக்கு போதிக்க வந்தவர்கள். அவர்கள் திருமண வாழ்க்கையில் இருந்தால் கூட, சில குருமார்கள் இருக்கலாம், இல்லற வாழ்க்கையில் இருந்து கூட போதிக்கலாம், ஆனாலும் அதை கடந்து அவர்கள் இருப்பாங்க. நீங்க சிந்திக்கணும் அப்படின்னு, அவங்க கிட்ட வீடு கட்டணும், அவங்க கிட்ட திருமணம் ஆகணும், அந்த மாதிரி கேட்கும் பொழுது அதற்கு வந்தவர் அல்ல குரு. அதுக்குதான் நமக்கு சிலை வணக்கம் வச்சாங்க. அதை கடந்து குரு காட்டுவார், எப்பா இந்த பிறவியே நீ முடிக்கணும், இந்த பிறவி பிணியில் இருந்து உன்னை நான் மீட்க வந்திருக்கிறேன் எனும் பொழுது, இந்த பிறவி பிணிக்கு காரணமான நோய் நாடி அதன் முதல் நாடியே பார்ப்பாங்க. ஓ, நீ இந்த இவ்வளவு பேலன்ஸ் வச்சுட்டு இன்னும் 10 பிறவிக்கு வச்சிருக்கியப்பா, இன்னும் 100 பிறவிக்கு வச்சிருக்கியப்பா நீ பேலன்ஸு. அப்ப அதையெல்லாம் நான் கிளியர் பண்ணும் இல்லையா, அவனுடைய பேலன்ஸை நான் கிளியர் பண்ணும்ல அப்படி எனும் பொழுது எப்படி? கொஞ்சம் அவர் எடுப்பாரு, மீதி அனுபவித்து தீர்க்க வேண்டும் என்று கொடுப்பார். இந்த மாதிரி அனுபவி, இந்த மாதிரி அனுபவம், இந்த மாதிரியான. அப்ப நமக்கு கிளியர் ஆகுதுங்கிற அந்த நினைவு, விழிப்புணர்வு, அன்பு உள்ளங்களை இதை மறக்கவே கூடாது. இது மறக்கவே கூடாது, ஏதோ சாதாரண விஷயம் மாதிரி எடுத்துக்காதீங்க. ஒரு குரு இடத்தில் வரும்பொழுது உங்களுக்கு தொடர்ந்து நெருக்கடிகளும் துன்பமும் வரும்பொழுது குரு பாதத்தை கெட்டியா பிடிச்சுக்கோங்க, இன்னும் கெட்டியா பிடிச்சுக்கோங்க, இன்னும் கெட்டியா பிடிச்சுக்கோங்க, சிக்கனை பிடித்தேன்னு பிடிச்சுக்கோங்க, விட்டுறாதீங்க. அதற்கு பிறகு உங்கள் வாழ்க்கை இருக்கும் பாருங்க, ராஜபோக வாழ்க்கை தாங்க, கஷ்டமே இருக்காது. அது என்னமோ தெரியாது, மனசுல அவ்வளோ ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்தம். இந்த உலகில இருந்து நம்மளை விடுபட்டு இருக்கிற உலகத்துல தான் இருப்போம், ஆனா உலகத்துல நம்ம இருக்க மாட்டோம். சுத்தி எல்லாரும் இருப்பாங்க, ஆனா நாம ஏகபோகமாக இருப்போம். அது ஒரு, அது சொல்ல முடியாத ஒரு நிலை. அதை அனுபவித்தால்தான் தெரியும். ஒரு சுவைக்காத பதார்த்தத்தை பத்தி நான் கோடி விஷயம் சொன்னா கூட நீங்க ஒரு முறையாவது சுவைச்சாதானே ஆமானுவீங்க. அது எப்படி இருக்கும் என்று அனுபவித்தால்தான் தெரியும். அதனால குரு வந்தது என்பது கோடி ஜென்ம புண்ணியம். நாம் செய்த பெரிய புண்ணியம் தான் குரு வர்றது.